கட்டின விட்டு விட்டு போனாலும் அம்மா கையில் சாப்பிட்ற கொடுப்பினர் இருக்குது இல்லை. அதனால நான் வந்து டெய்லி அம்மா கையில் செஞ்சு சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணல. டெய்லியுமே நான் சாப்பிடுவேன் இட்லி பூரி, நான் டெய்லியுமே நான் சாப்பிடுவேன். எனக்கு மூஞ்சல் அடிச்ச மாதிரி இருக்கு, அதனால சும்மா சாயங்கத்துக்கு சொல்லுவாங்களா ஒரு இட்லி கடமைக்காக சாப்பிடணும். ஆமா, பூரி வந்து நாலு பூரி சாப்பிடுவேன். என்ன வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பொண்ணுக்கு புருஷ வந்து சாப்பாடே போட மாட்டான். உண்மையாலுமே பட்டு வந்து எட்டு இட்லி ஒன்பது இட்லி சாப்பிடுவான். வீட்டுல வந்து நான் இட்லி ஹோட்டல் இருந்து எத்த வருவேன், இவர் வந்து வீட்டுல தனியா ஸ்பெஷலா சட்னி அரைச்சி அதுக்குதான் எட்டு இட்லி சாப்பிடுவான். ஆமா, ஏன்னா நம்ம டெய்லி ஹோட்டல்ல ஒரே மாதிரியே சட்னி செய்யறதுனால எனக்கு அந்த சட்னி வேணும், நான் அரைச்சி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்பெஷலா இருப்பார். நீங்க டெய்லி ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, அது எங்க ஹோட்டல் தான். அது என்னுடைய அம்மா அப்பா ரன் பண்றது. என் அம்மா கை என் அம்மா சமைக்கிறது டெய்லியும் நான் சாப்பிடுறது நான் வந்து குடுத்து வச்சிருக்கேன். அம்மா கையிலேயே டெய்லி சாப்பிடுறேன். ஆமா, கட்டிக்கின விட்டு விட்டு போனாலும் அம்மா கையில சாப்பிடுற கொடுப்பினர் இருக்குது இல்ல. ஆமா, அதனால நான் வந்து டெய்லி அம்மா கையில செஞ்சு சாப்பிட்டு டிஃபன் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணல. டெய்லியுமே நான் சாப்பிடுவேன் இட்லி பூரி, நான் டெய்லியுமே நான் சாப்பிடுவேன். அந்த இட்லி நான் தான் ஊத்துனா அந்த பூரி நான் தான் போட்டேன். ஆமா, அது தொட்டுக்குள்ளே எங்க அம்மா தானே போடுறாங்க. சரி, ஓகேப்பா ஓகேப்பா. என் புருஷ பண்ண இட்லியா பாருங்க, இது மாவுல எங்க அம்மா தான் நினைக்கிறாங்க. சரிப்பா, இப்ப வந்து சாப்பிட்டு பட்டு வந்து இப்பெல்லாம் வீட்டுல சாப்பிட்டு பல நாட்களாவது பல மாசம் ஆகுது, இன்னொன்னே தெரியல. எனக்கு வீட்டுல பட்டு கூட உட்காந்து சாப்பிடாம என்னால சாப்பாடு உள்ள இறங்க பண்றது. சரி ஓகே, அடுத்து என்ன பண்ண போற பாப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் வாங்கியிருக்கோம், கவள மீனும் சங்கரா மீன் சங்கரா மீனும் வாங்கியிருக்கோம். அது வறுக்கிறத குழம்பு வச்சு முடிவு பண்ணல, அதான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். லாஸ்ட் சண்டேல வந்து ரசத்தோட முடிச்சிட்டோம், இந்த சண்டே வச்சு அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் தான். சரி, அதான் இப்போ பண்ண போறோம். இப்போ சாப்பிட்டு நம்ம லஞ்ச்ல இறங்கிடலாம். இப்போ வச்சு வந்து அம்மா கொஞ்சம் வெளியில விளையாட்டு காமிக்கிறதுக்காக தூக்கிட்டு போயிருக்காங்க, அதுக்குள்ள நான் சாப்பிட்டு எழுந்துடுறேன். ஓகேவா, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் யாரா புதுசா பாக்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இங்க பாரு மீன் வாயில இன்னொரு மீன். அதான் அதான் பாக்குறேன். எடு எடு, கொஞ்சம் ஏன்னா வச்சு எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வறுக்கலான்ட்டு ஒரு பிளான். இதை வாஷ் பண்ணிட்டு நம்ம குழம்பு வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். மதியானம் வந்து நம்ம ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடணும். ஓகே, நீ தனியாக நான் தனியாலாம் இல்லை. ஓகேவா? சரி ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், அம்மா மீன் ஆயிறாங்க, சங்கரா மீன் கவலை மீன் வறுவல் குழம்பு ரெண்டுத்துக்கும் இந்த மீன் தான். ஒரு நாள் நாட்டு மீன் சாப்பிடணும், நாட்டு மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருக்கிறதுல ஈஸியான வேலை மீன் குழம்பு மட்டும்தான், ஏன்னா அது வந்து டக் டக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு விட்டுருவோம் நம்ம, அது மாடுன்னு கொதிக்கும். கொதிக்கிற குழம்புலமே தூக்கி போட்டால் மீன் குழம்பு ரெடி. அதுவும் இல்லாமல் நாங்கள் எப்பவுமே மீன் குழம்பு வந்து சட்டியில் தான் வைக்கிறோம், வச்சிருக்கேன் சட்டி, இந்த சட்டியில் தான் வைப்பேன். இப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன், வெங்காயம் தக்காளி மட்டும் இதில் வதக்கி இதில் புளியை கரைச்சி வச்சுப்பேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவை நான் நிறையா தான் வைப்பேன், ஏன்னா மீன் குழம்பு வந்து ரெண்டு நாளைக்கு சாப்பிடணும் இல்லையா, அதனால நிறையா வைப்பேன். மீன் குழம்புலாம் முதல் நாள் வச்சு சாப்பிட்றத விட ரெண்டாம் நாள் வச்சு சாப்பிட்டதா டேஸ்ட். ஆமாம், மீன் குழம்பு இப்போ வந்து
கடுகு போட்டனா இது வந்து வடகம் வெந்தயம் மெயினாக வந்து மீன் குழம்புக்கு வந்து வடகம் வந்து டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. அதுக்கப்புறம் பூண்டு தட்டி வச்சிருக்கேனா பூண்டு போட்டுருங்க, கருவேப்பிலை போட்டுருங்க, வெங்காயத்தை போட்டுருங்க, எல்லாத்தையும் போட்டுருங்க. இது நல்லா வதக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், சட்டியில் ஊற்றிட்டேன், சட்டியில் ஊற்றி தான் கொதிக்க விடுவேன். எப்பவுமே வந்து சட்டி இது ஃபுல்லாகவே வைப்பேன் நான். இந்த மீன் குழம்பு காரக்குழம்புலாம் சட்டியில் வச்சு நிறையா தான் வைப்பேன், ஏன்னா ரெண்டு நாளைக்கு வரணும்னு சொல்லிட்டு. ரசமும் நிறையா தான் வைப்பேன். இந்த சாம்பார் சிக்கன் குழம்புலாம் இருக்கு இல்லையா, அது மட்டும் அன்னைக்கு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம், நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ண மாட்டோம். சாம்பார் கூட என்னைக்குனா ஒரு நாள் அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிப்போம். ஆனால் வந்து இந்த மீன் குழம்பு காரக்குழம்புலாம் வந்து எப்பவுமே ரெண்டு நாளைக்கு ஆகுற மாதிரி தான் சட்டியில் நிறையாவே வைப்பேன் நான், ஏன்னா அது நல்லா இருக்கும். அது அன்னைக்கே கெடுற பொருள் இல்லை, அது நல்லா இருக்கும், வச்சுன்னு சாப்பிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும், தக்காளியை போட்டு வதக்கலாம். இங்கே வந்து சாப்பாடு வச்சுருக்கேன் பக்கத்தில் வேகட்டும். பட்டு அப்படியே மீன் தூக்குது, இன்னும் செய்யவே இல்லை. பட்டு மணக்காடு இல்லை, மணக்காடு இல்லையா, மணக்காடு காலி ஆயிடுச்சு. உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி ஆர்டர் போட்டு கொரியர்ல அனுப்ப சொல்லணும். காலி இதுல கூட போடலையே மணக்காடு, போடல, இல்ல இருந்தா தானே போறதுக்கா. மீன்ஸ் எங்க வீட்டுல மணக்காடு மசாலா தான் ஃபிஷ் ஃப்ரை ஃபேமஸ், ஆனா இன்னைக்கு இல்லன்றாங்க. நல்லா இருக்கும் மணக்காடு போட்டா. ஓகே, இது வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், பூண்டு தட்டி போட்டிருக்கேன். குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்கீங்க பாருங்க, மாங்காய் போட்டேன், மாங்காய் இல்லாம மீன் குழம்பு இல்லை இந்த வீட்டில். சரி, ரெடி ஆயிட்டது, சாப்பிடலாம். ஓகேவா, சங்கரா மீன் மட்டும் பொல பொலன் டக்குன்னு வெந்துடும், எதுவுமே பண்ணல, தட்டை போட்டு கவுச்சு விட்டேன், அப்படியே வீர்ல விடுது, அதை அழகாக திருப்பி விடணும். எல்லா மீனும் வந்து முழுசாக தான் வறுக்குக்குள்ளே முழுசாக கிடைக்கும், ஆனால் சங்கரா மீன் மட்டும் டக்கு டக்குன்னு உடஞ்சிரும். ஆனால் இது எப்படி உடையாமல் எடுக்கிற மட்டும் பாருங்க. தலை தலை ஓடிச்சு, இங்கே பாருங்க தலை தனியாக ஓடிச்சு. அவ்வளோதான், நான் எல்லாத்துலேயும் போட்டேன் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த தோலை காணும், உடம்பு மட்டும்தான் இருக்கு. ஓகே, அவ்வளோதான், ஓரளவுக்கு முழுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீன் ஒரு 90% முழுசாக தான் இருக்கு, ரொம்ப குழப்பில்லன்னு ஆகலை. மீன் வந்து போடலை, இன்னும் குழம்பு இன்னும் கொதிச்சுட்டு தான் இருக்குது. நல்லா நான் வந்து சட்டி ஃபுல்லாக கூட்டி வச்சிருவேன், நல்லா அது கொதிக்க விட்டு ஒரு முக்கால் சட்டி வந்துடும் பார்த்துக்கோங்களேன். முக்கால் சட்டி வந்ததும் லாஸ்ட்டாக தான் எப்பவுமே மீன் போடணும், ஏன்னா கொதிக்கிறதுக்கு முன்னாடி மீன் போட்டால் கொதி இல்லைன்னா இதுவாகிடும். அதனால் கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டு நம்ம இறக்கிடலாம். சமா பசி, மணி 2:30 ஆயிட்டு, எடுத்தா பட்டு பசி இது பட்டு. சரி சரி, நிறைய போட்டுட்டாக்க அப்புறம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சாப்பிட்டாதான். சட்டி மீன் குழம்பு, எப்பவுமே சட்டியில வந்து ரெண்டு கரண்டி போட்டுப்பேன், ஏன்னா வந்து ஒரு மீன் எடுக்க, மீன் கரண்டி, இது பேர் தான் மீன் கரண்டி, பாத்துக்கோங்க. மீன் எடுக்க இது வந்து குழம்பு ஊத்த, நான் தான் சொல்றேன் ஸ்பெஷல். இது வந்து மீன் வறுவல் சாப்பிடுங்க, வெள்ளிக்கிழமை கவிச்சாக்க மாட்டோம், சனிக்கிழமை கவிச்சாக்க மாட்டோம், ரெண்டு நாள் தான். அது வந்து அப்பல இருந்தே பழக்கம் ஆயிடுச்சு, அம்மா அப்பா அவங்கலாம் அந்த மாதிரி.
தெரிஞ்சிடும் மீன் குழம்பு சொல்லி பண்ணுவாங்க. நீதான் நினைக்கிறேன் மணக்காடு மசாலாவே போட்டு சாப்பிட்டோம். மீன் வறுவல்ல எப்பவுமே நாங்க வந்து மணக்காடு மசாலா போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சு. இந்த டைம் வந்து சாப்பிடாம எப்படி இருக்குன்னா நல்லாதான் இருக்கு. எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணிருக்கேன்னா டேஸ்டா இருக்கணும்னு பூண்டு தட்டி போட்டிருக்கேன், பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இது வந்து என் அம்மா கொடுத்த ஐடியா. பூண்டு தட்டி போட்டு பெருஞ்சீரகம் போட்டு வறுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் வறுவல் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிஷ் மசாலா எல்லாம் சொல்லுவாங்க, ஆச்சி மசாலா இருக்கு, அதெல்லாம் வந்து நான் எப்பவுமே சேர்த்ததே கிடையாது. வெறும் குழம்பு தூள், உப்பு, லெமன் போட்டுப்பேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் மணக்காடு மசாலாக்குள்ளவே நுழைஞ்சேன். ஏன்னா அது என் பாப்பா கொடுத்த ஐடியா தான். சேலத்தில் வந்து பாப்பா இருக்கா, அவன் வந்து அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டுருவா, இல்லைன்னா ஊருக்கு வரப்புல எடுத்துகிட்டு வருவா. ஒன்றரை வருஷமா அவ கொடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து காலி ஆயிடுச்சு, அவள் வந்து இன்னும் ஒரு 2 மந்த்ல வரேன்னு சொல்லியிருக்கா. டேஸ்ட் நல்லா இருக்கும். தீபாவளி கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்கா. அப்போ பல்காக எடுத்துகிட்டு வர சொல்லணும். அது 1/4 கிலோ பாயிட்டாங்கனாலே அது 10 டைம் வச்சுக்கலாம். நினைக்காதீங்க. ஒருத்தவங்க பழக்கம் இருக்கு, ஒருத்தவங்க அந்த ஃபுல்லாவே சாப்பிடாம இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து 3 வாரம் மட்டும் சாப்பிடாம இருப்பாங்க, ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டு சண்டேல இருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பட் நாங்க அப்படிலாம் இல்லை. ஃப்ரைடே சாட்டர்டே அந்த கோயிலுக்கு எல்லாம் போனோம்னா சாட்டர்டே மட்டும் நல்லா ஃபுல்லா நல்லா சுத்த பத்தமா நான்வெஜ்ல எல்லாமே இருப்போம், மற்ற நல்லா சாப்பிடுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.